வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவலும் நாட்டுக்கோழி குழம்பும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் நல்லா நாட்டுக்கோழியை கழுவி மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. பெரும்பாலும் எலும்பாக தான் இருக்கும். நான் நல்லா கறி இருக்குதா பீஸாக பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன். காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நாட்டுக்கோழி நல்லா காரசாரமாக இருக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு நாலு விசில் வரட்டுங்க. வறுவலுக்கு தேவையான மசால் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி, ரெண்டு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். வறுபடும் போது வாசம் வருங்க, அப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வதக்கிக்கோங்க நல்லா. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு கருவேப்பிலை, ரெண்டு வத்தல் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம மிளகு தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் ஏற்கனவே வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் வேக வச்ச தண்ணியும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது நல்லா சுண்டி வரட்டுங்க. எண்ணெயிலே நல்லா வறுத்து வச்சுக்குவோம். நம்ம ஏற்கனவே அந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது தாங்க இதுக்கு மெயின். இப்போ நம்ம அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் தயாராகிடுச்சுங்க. இந்த வறுவலுக்கு இந்த பொடி தாங்க முக்கியம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வந்துருக்குங்க. நாட்டுக்கோழி வறுவல் ரெடிங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கசகசா. மொட்டை கசகசா இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு தக்காளியில் நான் இப்போ அரை தக்காளி இந்த இடத்துல சேர்த்துக்கிறேங்க. அரை தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சிறிதளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வதகு வதக்கிட்டு ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாமுங்க. இப்போ குழம்புக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சப்பொடியெலாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கி வேறு அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த மீதி அரை தக்காளியை இந்த இடத்துல சேர்த்துக்கிறீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம்
இஞ்சி வெள்ளப்பூடு ஒரு ஸ்பூன், எண்ணெயில் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கன் இதில் சேர்த்துக்கலாங்க. நாட்டுக்கோழியை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வெடுக்கு அடிக்கும்னு சொல்லுவாங்க, அதனால தாங்க நாங்கள் கழுவிட்டு மஞ்சப்பொடியெலாம் போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த டிஷ்லேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள், நான் வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி தாங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா பவுடர் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் அந்த விழுதை, அதை இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்சியிலேருந்து அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னும் நம்ம இதுக்கு உப்பு சேர்க்கலங்க. நாட்டுக்கோழி கொஞ்சம் குழம்புலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கிரேவி பாத்தில் இருக்குது, இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். கிளறி விட்டுட்டு இன்னும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சே ஏன்னா சூப்பு மாதிரி இதை நிறைய பேர் குடிப்பாங்கங்க. குழந்தை பிறந்தவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இது சூப் வச்சு கொடுப்பாங்கங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம்ங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. குழம்பு பாருங்கள், மேலே எண்ணெயாக எப்படி மிதக்குதுன்னு. குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சுங்க. நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சுங்க. மேலே மல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சுங்க. சாதம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. ரசம், நாட்டுக்கோழி வறுவல், குழம்புல இருந்த கறி கொஞ்சம் வைக்கிறேங்க, ஒரு முட்டை. சண்டேக்கு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி.